ஏசாயா அதிகாரம் 42. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியே அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீர் குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறை சாலையிலிருந்தும் விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நான் அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்திரமும் அதன் ஊர்கள், கேதாரியர் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கெம்பிரித்து பர்வதங்களின் கொடுமுடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாங்க. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் ஆக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ஜித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளை போல சத்தமிட்டு அவர்களை பாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாட பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வியும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிற பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை எல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பிய தூதனை எல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை எல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை எல்லாம் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களை கண்டும் கவனியாதிருக்கிறாய். அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமையுள்ளதாக்குவார். இந்த ஜனமும் கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து அதை கவனித்து கேட்கிறவன் யார்? யாக்கோப்பை சூறையிட்டு இஸ்ரவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்புக் கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளில் நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்னி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள்.